பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. உழவுக்கு உதவி செய்யும் கால்நடைகளை கௌரவிக்கும் வகையில் இன்று பொங்கலிட்டு மாடுகளுக்கு முதலில் வழங்குவார்கள். மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளை குளிப்பாட்டி, கொம்புகளை சீவி, வர்ணம் தீட்டி, பூக்களால் அலங்கரித்து கோயில்களுக்கு கொண்டு சென்று வழிபடுவது வழக்கம். உழவர்கள் அவற்றை ஊர்வலமாக பெருமிதத்துடன் அழைத்து செல்வார்கள். இன்று தமிழகத்தின் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் சேவல் சண்டையும் நடைபெறுகின்றன. இன்றைய தினம் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தனது இரண்டு அடி திருக்குறளால் காலத்தை வென்ற திருவள்ளுவர் இன்று நினைவு கூறப்பட்டு அவரது உருவச்சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், பாண்டியராஜன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்டோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் சார்பில் பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.